In the biology 13th unit, what is the topic we are going to learn? Means structural organization of animals. அப்படியே ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஒரு அனிமல்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஷேப் சைஸ் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஸோ அந்த அனிமல்ஸில் வந்து அது எப்படி வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ என்னென்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இந்த லெசன்லேருந்து என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் த லீச் அண்ட் ரேபிட், அதாவது எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீச் அண்ட் தென் ரேபிட் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெக்கக்னைஸ் த ஸ்ட்ரக்சரல் ஃபியூச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம், அந்த ஆர்கனைஸத்தில் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசியாலஜி ஆஃப் வேரியஸ் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் லீச் அண்ட் தென் ரேபிட், அதாவது ஃபிசியாலஜினா ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் பேராசிட்டிக், லேர்ன் த பேராசிட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் த லீச். பேராசிட்டிக்னா அந்த லீச் வந்து வந்து அட்டைப்பூச்சி அப்படி சொல்லுவோம் தமிழில், அது ஒரு வார்ம் கேட்டகரி. ஸோ இது வந்து அதர் ஆர்கானிசத்தில் வந்து என்டர் ஆகும், அதுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஹோஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்கானிசத்தில் என்டர் ஆகும்போது அது எப்படி அதையே அடாப்ட் பண்ணிக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் டென்டிஷன் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இன் ரேபிட். டென்டிஷன் அப்படின்னாக்கா டீத்து, அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் பர்சீவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆன் இன்வெர்டிபிரேட், தட் இஸ் அ லீச் அண்ட் ஆல்சோ த வெர்டிபிரேட் ரேபிட். இந்த லெசனில் ஸோ ஆக்சுவலாக வெர்டிபிரேட் இன்வெர்டிபிரேட்னா நமக்கு தெரியும், வெர்டிபிரேட் மீன்ஸ் த ஆர்கானிசம் விச் ஹேஸ் த பேக் போன், ஓகே? அண்ட் இன்வெர்டிபிரேட்னா த ஆர்கானிசம் விச் டஸ் நாட் ஹாவ் த பேக் போன், தட் இஸ் கால்ஸ் த இன்வெர்டிபிரேட். இந்த லெசனில் ஒன்லி டூ ஆர்கானிசம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு இன்வெர்டிபிரேட்க்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லீச், அண்ட் தென் வெர்டிபிரேட்க்கு என்ன எக்ஸாம்பிள்னா ரேபிட், ஓகே? ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ த வெரைட்டி இன் நேச்சர் அண்ட் த ஹேபிட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன் த பயோஸ்பியர் ஆர் குவைட் அமேசிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். அதாவது பயோஸ்பியர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம லிவிங் ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற அர்த்தனுடைய லேயர் தான் பயோஸ்பியர் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த அனிமல்ஸ் இருக்குது, அதுக்குன்னு டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஹேபிட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப அமேசிங்காகவும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரி? வாட் வி சி அரவுண்ட் அஸ் மே பி ஜஸ்ட் ஃபியூ, பட் தெர் ஆர் இனியூமரபிள் ஸ்பீசிஸ் லிவிங் இன் திஸ் வேர்ல்டு. அதாவது நம்மளுடைய சரௌண்டிங் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப கம்மியான அனிமல்ஸ் தான் பற்றி பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய வேர்ல்டு பார்த்தோம்னாக்கா அதாவது இனியூமரபிள்னா அது கவுண்ட்லெஸ், நம் மெனி நம்பர் ஆஃப் த ஸ்பீசிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகே? ஸோ யூ ஹாவ் லேர்ன்ட் இன் லோயர் கிளாஸஸ் அபவுட் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம், வி வில் ரீகால் ஹியர் தட் கிங்டம் அனிமாலியா இஸ் டிவைடட் இன்டு டூ குரூப்ஸ், தட் இஸ் இன்வெர்டிபிரேட் அண்ட் கார்டேட். சி சில்ட்ரன், நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே வந்து அனிமல் கிங்டத்தை பற்றி கிளாஸிஃபிகேஷனை பற்றி படிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ இங்கே அதை பற்றி என்ன படிக்க போகிறேன்னா பார்த்தோம்னா அந்த அனிமல் கிங்டம் வந்து மெயினாக வந்து டூ டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா இன்வெர்டிபிரேட் அண்ட் தென் கார்டேட்ஸ். இன்வெர்டிபிரேட்னாக்கா ஏற்கனவே சொன்னேன் நான், அனிமல்ஸ் விச் டஸ் நாட் ஹாவ் த பேக் போன். கார்டேட்ஸ் அப்படின்னாக்கா த அனிமல் விச் ஹேஸ் த பேக் போன். இந்த கார்டேட்ஸ்க்கு இன்னொரு பேர் வெர்டிபிரேட் அப்படி சொல்லலாம், சரியா? நெக்ஸ்ட்டு ஸோ தேர் அக்கர்ஸ் எ கிரேட் டைவர்சிட்டி இன் த ஹேபிட் ஹேபிட்டட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பிட்வீன் த அனிமல்ஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் அர்த். அதாவது நம்ம அனிமல்ஸ் வந்து நம்மளுடைய அர்த்தில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து வேரியஸ் என்னென்னாக்கா டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது அந்த ஆர்கானிசத்துக்குள்ளேயே. ஸோ பேஸ்ட் ஆன் த ஹேபிட் ஹேபிட்டட், ஹேபிட்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர், ஹேபிட்டட் மீன்ஸ் இட் பிளேஸ் இட் வாஸ் லிவிங், அண்ட் ஆல்சோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அதனுடைய மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இப்படிலாம் பார்க்கும்போது ஸோ ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசத்தை கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி வேரிங் இன் த டிஃப்ரெண்ட் மேனர், ஓகே? ஸோ இன் திஸ் சாப்டர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சரல் மார்ஃபாலஜி அண்ட் அனடாமி ஆஃப் ஆன் இன்வெர்டிபிரேட், தட் இஸ் அ லீச் அண்ட் எ வெர்டிபிரேட் ரேபிட். ஸோ இந்த லெசனில் எதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சரல் மார்ஃபாலஜி அண்ட் தென் அனடாமி ஆஃப்
இன்வெர்டிபிரேட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லீச் அண்ட் தென் வெர்டிபிரேட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராபிட் ஓகே அதனோட ஆர்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அதில் என்னென்ன ஆர்கன் இருக்கு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன இது எங்கே அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் The scientific name of the Indian cattle leech is Hirudinaria granulosa. Hirudinaria granulosa. அதாவது லீச்சினுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்றதுனா Hirudinaria granulosa. So which belongs to phylum Annelida. இது எந்த ஃபைலம் கேட்டகரியில் வரும்னு பார்த்தோம்னா Annelida. So Annelida are metamerically segmented worms with a well developed organ system சரிங்களா so இந்த Annelida அப்படின்றது ஆர்கானிசம் வந்து அதனுடைய பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்னா தெரியும் இல்லையா ஸோ நம்ம அர்த் ஃபார்ம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா லேயர் லேயரா இருக்கும் அதுதான் அது மாதிரி செக்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலயும் என்னன்னாக்கா வெல் டெவலப்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகே ஸோ த சயின்டிபிக் நேம் ஆஃப் த காமன் ராபிட் இஸ் அரெக்டோலாகஸ் அண்டு கியூனிகுலஸ் திரும்பி சொல்கிறேன் பாருங்கள் அரெக்டோலாகஸ் கியூனிகுலஸ் இதுதான் ராபிட்னுடைய சயின்டிஃபிக் நேம் ஸோ இட் இஸ் ரெப்ரசன்ட் ஃபைலம் கார்டேட்டா அண்டு கிளாஸ் மெமாலியா இந்த ராபிட் வந்து எந்த ஃபைலத்தில் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்டேட்டா அண்டு எந்த கிளாஸில் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா மெமாலியா ஓகேவா ஸோ மேமஸ் ஆக்குபை த ஹையஸ்ட் குரூப் இன் த Animal kingdom and show advancement over the other group of animals. Okay, animals வந்து different category வந்து different classes வந்து classify பண்ணியிருக்காங்க அதில் வந்து யார் வந்து higher position இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா mammals. Okay, so they are warm blooded and possess covering of hair on the body. இந்த mammals உடைய body பார்த்தோம்னாக்கா வார்ம் பிளட்டட் அப்படின் சொல்லுவோம் அதாவது என்னன்னாக்கா ஈவன் என்விரான்மெண்ட்ல அந்த டெம்பரேச்சர் லெவல் சேஞ்சஸ் ஆனாலும் அதனுடைய பாடி டெம்பரேச்சர் லெவல் வந்து அது வந்து கான்ஸ்டண்டா மெயின்டைன் பண்ணும் சரியா அதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வார்ம் பிளட்டட் அனிமல் சொல்லுவோம் அதனுடைய அவுட்டர் கவரிங் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா ஹேர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மெமரி கிளான் இன் ஃபீமேல் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபியூச்சர் ஆஃப் த மேமல் அதாவது மேமல்லே என்ன கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபீமேல் இருக்கு கேட்டகரியில் வந்து மெமரி கிளாண்ட் இருக்கும் சரியா ஸோ அதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி செக்ரிட் த மில்க் அண்ட் ஃபீட் டு த யங் ஒன் ஸோ லெட் அஸ் நவ் ஸ்டடி அபவுட் த மார்ஃபாலஜி ஆஃப் லீச் அண்ட் ஆல்சோ ரேபிட் இன் டீட்டெயில் நெக்ஸ்ட் நம்ம லீச்சும் அந்த ரேபிட் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் இதை பற்றி லீச் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் த இந்தியன் கேட்டல் லீச் அதுக்குனுடைய சயின்டிஃபிக் நேம் ஏற்கனவே பார்த்தோம் ஹிருடினாரியா கிரானலோசா இதனுடைய டாக்ஸானமிக் பொசிஷன் டாக்ஸானமி அப்படின்னாக்கா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த அனிமல்ஸ் ஸோ அந்த அனிமல் கிளாசிஃபிகேஷனில் இதனுடைய பொசிஷன் என்ன அப்படின்றத டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இட் வில் பி கமாண்டர் த ஃபைலம் அனிலீடா தென் கிளாஸ் பார்த்தோம்னா ஹிருடினியா அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா நாப்தோடெலிடா அண்ட் தென் ஜீனஸ் பார்த்தோம்னா ஹிருடினாரியா அந்த ஸ்பீசிஸ் பார்த்தோம்னாக்கா கிரானுலோசா சரிங்களா ஸோ இதனுடைய இந்த லீச்சினுடைய ஹேபிட் அண்ட் தென் ஹேபிட்டட் பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டாபிக் ஹிருடினாரியா கிரானுலோசா தட் இஸ் இந்தியன் கேட்டல் லீச் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் மியான்மர் அண்டு ஸ்ரீலங்கா ஸோ இந்தந்த பிளேஸ்லாம் வந்து இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எங்கெங்க இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் மியான்மர் அண்ட் தென் ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் இட் லீவ்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் பான்ஸ் லேக்ஸ் ஸ்வம்ப்ஸ் அண்டு ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ் இது எங்கெங்கெல்லாம் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக ஃப்ரெஷ் வாட்டரில் தான் வாழும் அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் எந்தெந்த சோர்சஸ்லாம் பார்த்தோம்னா பாண்டில் இருக்கும் பாண்டா தெரியல குளம் ஏரி ஸ்வம்ப்ஸ்னா அந்த வாட்டர் கண்டென்ட் மாய்ச்சர் கண்டென்ட் லேண்டு அண்ட் தென் ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ் அந்த ஓடைங்க மாதிரி தண்ணி மெதுவாக மூவ் ஆகும் இல்லையா ஸோ அந்த இடத்துல இந்த வார்ம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் தே ஆர் எக்டோ பாராசிட்டிக் அண்ட் ஃபீட் ஆன் த பிளட் ஆஃப் ஃபிஷஸ் ஃப்ராக்ஸ் கேட்டல் அண்ட் தென் ஹியூமன் எக்டோ அப்படின்னாக்கா அவுட்டர் ஸோ பாராசிட்டிக் மீன்ஸ் த ஆர்கானிசம் விச் என்டர் இன்ட்டு த ஹோஸ்ட் செல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஸோ அந்த பாராசிட்டிக்னா இந்தி வந்து எக்டோ பாராசிட்டிக்னா ஆர்கானிசத்தினுடைய மேல் பக்கம் சரி தட் மீன்ஸ் அவுட்டர் பார்ட்டில் தான் வந்து இது வந்து போகும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க
அது எதை சாப்பிடும் அந்த ஆர்கானிசம்னா அந்த பிளட்டையே சக் பண்ணி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ எந்தெந்த ஆர்கானிசத்துக்கு மேலே இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ், ஃப்ராக், கேட்டல் அண்ட் ஆல்சோ த ஹியூமன். ஓகே, ஸோ இட் இஸ் சாங்கிவோரஸ் இன் நேச்சர். சாங்கிவோரஸ் அப்படின்னா என்னன்னாக்கா பிளட் சக்கிங். ஏன்னா இது வந்து அனிமல்ஸ்னுடைய பிளட்டை சக் பண்ணி தானே சாப்பிடுது. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன பேர்னா சாங்கிவரஸ் அனிமல்ஸ் அப்படின்ற பேர். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் லீச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப் டாபிக் என்னென்னா ஷேப் அண்ட் தென் சைஸ். ஸோ த பாடி ஆஃப் எ லீச் இஸ் சாஃப்ட், வெர்மிஃபார்ம், எலாங்கேட்டட் அண்டு செக்மெண்டட் அப்படின்னு. அதாவது இந்த லீச்சினுடைய பாடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். வெர்மி ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுருண்டு போகிறது, சரியா சுருண்டு சுருண்டு இருக்கும். அதுக்கப்புறம் எலாங்கேட்டட் திரும்பி வந்து லென்த்தாகவும் மாறும். அதனுடைய பாடி பார்த்தா செக்மெண்ட் டிவைட் ஆகிருக்கும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் பிகம்ஸ் ரிப்பன் ஷேப் வென் எக்ஸ்டெண்டட் அண்ட் ஆல்மோஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் வென் கான்ட்ராக்டட். அதாவது எக்ஸ்டர்னா அது விரியும் போது ரிப்பன் மாதிரி ஷேப்பில் இருக்கும், சுருங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லீச்சஸ் மே க்ரோ டு எ லென்த் ஆஃப் 35 சென்டிமீட்டர். எவ்வளோ லென்த் வரைக்கும் க்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 35 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கலரேஷன். ஸோ டார்சல் சர்ஃபேஸ் இஸ் ஆலிவ் க்ரீன் இன் கலர் அண்ட் த வென்ட்ரல் சர்ஃபேஸ் இஸ் ஆரஞ்ச் எல்லோ ஆர் ஆரஞ்ச் ரெட் இன் கலர். டார்சல் அப்படின்னா என்னன்னாக்கா பேக் சைட். ஸோ இந்த வார்னுடைய பேக் சைட் பார்த்தோம்னா என்ன கலர் இருக்கும்னாக்கா ஆலிவ் க்ரீன் கலர், ஒரு மாதிரி லைட் க்ரீன் மாதிரி இருக்கும். அதனுடைய வென்ட்ரல் சைடு சரிங்களா, அதனால ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு எல்லோ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன். ஸோ மெட்டாமரிசம் இஸ் த செக்மெண்டேஷன் ஆஃப் த பாடி. மெட்டாமரிசம் அப்படின்னாக்கா அந்த பாடி, அந்த அதனுடைய வார்ம் இருக்கு இல்லையா, அதனுடைய பாடி டிஃப்ரெண்ட்டாக டிவைட் ஆகிருக்கு இல்லையா செக்மெண்ட், அதுதான் என்னன்னாக்கா மெட்டாமரிசம் சொல்கிறோம். ஸோ த பாடி ஆஃப் லீச் இஸ் மெட்டாமரிக்கலி டிவைடு இன்டூ 33 செக்மெண்ட். ஸோ ஓவராலாக இந்த லீச்சினுடைய பாடி எவ்வளோ செக்மெண்ட்டாக டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 சரியா. ஸோ த செக்மெண்ட் ஆர் அரேஞ்ச்ட் ஒன் பிஹைண்ட் த அதர், அது ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு அரேஞ்ச் ஆயிருக்கு இந்த 33 செக்மெண்ட்டும். ஈச் செக்மெண்ட் இஸ் ஃபர்தர் சூப்பர்ஃபிஷியலி சப் டிவைடட் இன்டூ ரிங்ஸ் ஆர் த ஆனுலே. அதாவது ஓவராலாக பாடி வந்து டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டாக டிவைட் ஆயிருக்கு, ஈச் செக்மெண்ட்டை வந்து திரும்பி சப் டிவைட் ஆயிருக்கு, அதுக்கு என்ன பேருனாக்கா ரிங்ஸ் ஆர் ஆனுலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டெம்பரரி கிளிட்டுலம் இஸ் ஃபார்ம்ட் ஆன் செக்மெண்ட் 9 to 11 விச் இஸ் மென்ட் டு ப்ரொடியூஸ் எ குக்கூன் டியூரிங் த ப்ரீடிங் சீசன். நல்லா கவனிங்கம்மா, டெம்பரரியாக இந்த வார்ம்னுடைய பார்ட்டில் வந்து அது 9th to 11th segment வந்து 9th to 11th segment குக்கூன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக, அதாவது டியூரிங் த ப்ரீடிங் டைம், ப்ரீடிங்னா அதனுடைய எங்கொன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து அந்த எங்கொன்னை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக டெம்பரரி ஒரு பார்ட் வந்து என்னென்னாக்கா இந்த கிளிட்டெல்லம் வந்து ஃபார்ம் ஆகுது. எந்த செக்மெண்ட்டில், 9th to 11th segment அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்னாக்கா ரிசெப்டார்ஸ். ரிசெப்டார்ஸ்னால் என்னன்னு தெரியல, டு ரிசீவ் த ஸ்டூமுலஸ் அதாவது சேஞ்சஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ரிசீவ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஆர்கன் பாட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிசெப்டார் சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த டார்சல் சைட் தெர் ஆர் 5 pairs ஆஃப் ஐஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் 5 segment. அதாவது டார்சல் பார்ட்டில், இந்த ஆர்கானிசத்தினுடைய டார்சல் பார்ட்டில் ஃபஸ்ட்டு 5 pairல இருக்கு இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு 5 segmentல 5 pairs ஆஃப் ஐஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு பேர்னாவே 2, இப்போ 5 pairனா எவ்வளோ இருக்கும், 10 eyes வந்து இருக்குது ஃபஸ்ட்டு 2 5 segmentல சரியா. ஃபஸ்ட்டு 5 segmentல அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் எப்படி இருக்கும், 2 2 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஈச் செக்மெண்ட் பியர்ஸ் எ நம்பர் ஆஃப் சென்சரி ப்ரொஜெக்ஷன் கால் ரிசெப்டர்ஸ். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் என்னென்னாக்கா சென்சரி ப்ரொஜெக்ஷன் கொடுக்குது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசெப்டர் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆனுலர் ரிசெப்டர்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ஈச் ஆனுலஸ் அண்ட் செக்மெண்டல் ரிசெப்டர்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த ஃபஸ்ட் ஆனுலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட். நல்லா கவனிங்கம்மா, ஆனுலர் ரிசெப்டர்ஸ் வந்து எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா ஈச் ஆனுலஸ்ல. ஆனுலஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், ஆன்லைனா ஒரு செக்மெண்ட்டை டிஃப்ரெண்ட் பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்கு தான் ஆனுலே அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த ஆனுலர் ரிசெப்டர் வந்து அந்த ஆனுலஸில் இருக்கும்.
அதுக்கப்புறம் செக்மெண்ட் ரிசெப்டார்ஸ் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஆனலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆனலஸ் அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆனலஸ்ல தான் இந்த செக்மெண்டல் ரிசெப்டார்ஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து சக்கஸ் அதை பத்தி பார்க்க போறோம் ஸோ லீச் ஹேஸ் டூ சக்கஸ் த சக்கர் லொகேட்டட் அட் த ஆன்டீரியர் எண்ட் இஸ் கால்டு ஆன்டீரியர் சக்கர் ஆர் ஓரல் சக்கஸ் விச் இஸ் வென்ட்ரல் இன் பொசிஷன் ஆக்குப்பையிங் த ஃபஸ்ட் ஃபைவ் செக்மெண்ட்ஸ் நல்லா கவனிங்கம்மா சக்கர்ஸில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது சரியா சரி இதில் சக்கர் லொக்கேட்டட் அட் த ஆன்டீரியர் எண்ட் இஸ் கால்ட் அஸ் த ஆன்டீரியர் சக்கர் இதுக்கு ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறது சரியா ஸோ அதுக்கு வந்து என்னன்னாக்கா ஆன்டீரியர் சக்கர் சொல்கிறோம் அப்படி இல்லைன்னா இன்னொரு நேம் வந்து ஓரல் சக்கர் சொல்கிறோம் விச் இஸ் வென்ட்ரல் இன் பொசிஷன் வென்ட்ரல்ல என்னது ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா ஸோ வென்ட்ரல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் செக்மெண்ட்ல வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் போஸ்டே சக்கர் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் லாஸ்ட் செவன் செக்மெண்ட்ஸ் அதாவது இந்த வார்னுடைய லாஸ்ட் செவன் செக்மெண்ட் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த போஸ்டீரியர் சக்கர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா ஸோ த ஆன்டீரியர் சக்கர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஃபீடிங் வைல் போத் த சக்கர்ஸ் ஹெல்ப் இன் அட்டாச்மெண்ட் அண்ட் ஆல்சோ லோகோமோஷன் இந்த ஆன்டீரியர் சக்கர்ஸ்னுடைய வேலை என்னன்னு பார்த்தோன்னா அதனுடைய ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆன்டீரியர் அஸ் வெல் அஸ் இன்னொன்று போஸ்டீரியர் ரெண்டுமே சேர்ந்து இந்த அனிமலுக்கு எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இது வந்து அந்தந்த ஹோஸ்ட் செல்லோட அட்டாச் ஆகிறதுக்கும் ப்ளஸ் லோகோமோஷன் மூவ்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ் அதாவது அந்த பாடினுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தா மவுத் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர் ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கனாக்கா மவுத் சொல்கிறாங்க ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகினா மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர்ஸ் ஆன்டீரியர் என்னென்ன சொன்னாலும் ஃப்ரண்ட்டு ஓகேவா மிடில்னா அந்த சென்டர் பார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆனஸ் பார்ட் ஆனஸ் இஸ் ஏ ஸ்மால் அபர்ச்சர் தட் அப்பியர்ஸ் ஆன் த மிட் டார்சல் சைட் ஆஃப் 26th செக்மெண்ட் அதாவது இது வந்து ஸ்மால் அபர்ச்சர் அது மாதிரி ஓப்பனிங் சொல்கிறாங்க இது எங்கே அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் டார்சல் சைடில் 26th செக்மெண்ட் எஸ் டார்சல்னால் நான் என்ன சொன்னேன் பேக் சைட் சொன்னேன் இல்லையா ஸோ இது வந்து எங்கே இருக்குது இந்த 26th செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஓப்பனிங் இந்த வார்ம்னுடைய இது அதுக்கு பார்ட்டுக்கு தான் என்ன பேருனாக்கா ஆனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது மூலயமா தான் என்னுடைய வேஸ்டஸ் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும் நெக்ஸ்ட்டு நெஃப்ரிடியோ ஃபோர் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னன்னாக்கா நெஃப்ரிடியா ஓப்பன் டு த எக்ஸ்டீரியர் பை 17 பேர்ஸ் ஆஃப் நெஃப்ரிடியோ ஃபோர்ஸ் ஸோ த லை வென்ட்ரலி on the last annulus of each segment from 6 to 22 nalla gavaningma nephridia nephridiophores naka enna appdi paathinaaka nephridia open to the exterior by 17 pairs of nephridiophore adhaadu 17 pairs of nephridiophore undu and the opening irukku adukku per da nanaka namba நெப்ரிடியோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபோர்ஸ்னாவே ஓப்பனிங் தான் சரியா ஸோ இதனுடைய வேலை இது எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் ஆனுலஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட் அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆனுலவாக வந்து நம்ம டிவைட் பண்ணியிருப்பாங்க அதில் 6th-லிருந்து 22 இருக்கிற லாஸ்ட் ஆனுலஸில் தான் என்னென்ன இருக்குன்னா இந்த நெப்ரிடியோ ஃபோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா என்னென்னாக்கா நெப்ரிடியோ ஃபோர் இங்கே இது இந்த பக்கம் இதுதான் இந்த லாஸ்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ இப்படி இருக்கிறது வந்து என்னன்னாக்கா செக்மெண்ட்ஸ் இப்படி இருக்கிறது என்னன்னாக்கா ஆனலஸ் ஓகே இப்போது இப்படி வர்றதுல இந்த லாஸ்ட் பார்ட்டில் இருக்கிற 6 to 12 இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நெப்ரிடியோ போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு மேல் ஜெனிட்டல் போர் ஸோ இட் இஸ் எ மிட் வென்ட்ரல் ஓப்பனிங் சுச்சுவேட்டட் பிட்வீன் செகண்ட் அண்டு தேர்ட் ஆனுலை ஆஃப் 10th செக்மெண்ட் நல்லா கவனிக்கணும்னா இது வந்து மிட் வென்ட்ரல் ஓப்பனிங் சுச்சுவேட் ஆகிருக்கு எங்கன்னாக்கா பிட்வீன் த செகண்ட் அண்ட் தென் தேர்ட் ஆனலை அதாவது செகண்டு தேர்டு ஆனலைக்கு நடுவில் தான் இது வந்து என்னவாயிருக்கு இந்த மேல் ஜெனிட்டல் போர்ஸ் வந்து அக்கர் ஆயிருக்கு எந்த செக்மெண்ட்டில் அக்கர் ஆயிருக்குன்னா 10th செக்மெண்ட் அதாவது 10th செகண்ட் செக்மெண்ட்டில் இருக்கிற
சரியா? தேர்டு அண்டு செகண்ட் ரெண்டு ஆன்லுக்கு நடுவில் தான் இந்த மேல் ஜெனிட்டல் போர்ஸ் வந்து அக்கறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நினைக்கா மேல் ஜெனிட்டல் போர்ஸ் இல்லைன்னா ஆப்பர்ச்சர்ஸ் அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா ஃபீமேல் ஜெனிட்டல் போர், இட் லைஸ் மிட் வென்ட்ரலி பிட்வீன் செகண்ட் அண்டு தேர்ட் ஆனுலே ஆஃப் லெவன்த் செக்மெண்ட். அதாவது இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் போர் எங்கே இருக்குனாக்கா லெவன்த் செக்மெண்ட்ல. ஸோ பிட்வீன் த செகண்ட் அண்ட் தென் தேர்ட் ஆனுலேல வந்து லொக்கேட் ஆகிருக்கு என்னக்கா ஃபீமேல் ஜெனிட்டல் ஆப்பர்ச்சர். இதுதான் லீச்சினுடைய டயக்ராமா. இது ஆக்சுவலாக இதனுடைய பேக் சைடு டார்சல் வியூ கொடுத்துருக்காங்க. இந்த ஏ பார்ட்டில் பி பார்ட்டில் பார்த்தினாக்கா வென்ட்ரல் அதாவது ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கும் இந்த வார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டார்சல் சைடில் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு ஐஸ் இருக்கும் சரியா. அதே மாதிரி இந்த இந்த எல்லாமே என்னன்னாக்கா ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா செக்மெண்ட்டு. ஓகே, ஸோ இதனுடைய இந்த டார்சல் சைடில் லோ பாட்டம் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆனஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இந்த பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா போஸ்டீரியர் சக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே ஆன்டீரியர் சக்கர்னா ஃப்ரண்ட் லீஜில் இருக்குது, இது வந்து என்னக்கா போஸ்டீரியர் சக்கஸ் சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னன்னாக்கா நம்ம இது ஏற்கனவே நான் சொன்னேன், இது மவுத் பார்ட்டு, நெஃப்ரிடியோ ஃபோர்ஸு, தென் மேல் ஜெனிட்டல் ஆப்பர்ச்சர், தென் ஃபீமேல் ஜெனிட்டல் ஆப்பர்ச்சர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பார்ட்ஸ் ஆஃப் த லீச். நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் த பாடி, அந்த அனிமல்ஸ்னுடைய பாடி எப்படி வந்து டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ த பாடி ஆஃப் லீச் இஸ் டிவைடு இன்டு சிக்ஸ் ரீஜியன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் இந்த சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரீஜன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்தெந்த செக்மெண்ட் வந்து எந்தெந்த ரீஜனில் வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னாக்கா செஃபாலிக் ரீஜன் வந்து எந்த செக்மெண்ட்னா ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்து செக்மெண்ட். ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்து செக்மெண்ட் இதில் வந்து ஹெட்டு ஸ்கல் பார்ட்லாம் வரும் சரியா. நெக்ஸ்ட்டு ப்ரீ கிளிட்டல்லார் ரீஜியன், இது வந்து என்னென்னாக்கா சிக்ஸ்த்து செவன்த் அண்ட் தென் எயித்து செக்மெண்ட். நெக்ஸ்ட்டு கிளிட்டல்லார் ரீஜன் அது வந்து நைன்த்து டென்த்து அண்டு லெவன்த்து செக்மெண்ட். மிடில் ரீஜன் அப்படின்னு பார்த்தோன்னா டுவெல்த்து டு டுவெண்ட்டி செகண்ட் செக்மெண்ட். நெக்ஸ்ட்டு கவுடல் ரீஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்டு டு டுவெண்ட்டி சிக்ஸ்த் செக்மெண்ட் சரியா. அதுக்கப்புறம் போஸ்டீரியர் சக்கஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்லேருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கிறது செக்மெண்ட் சரியா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டிவிஷன் ஆஃப் த பாடி ஆஃப் த லீச். நெக்ஸ்ட் அதனுடைய பாடி வால் அவுட்டர் கவரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாடி வால் ஆஃப் லீச் இஸ் இன்க்ளூட்ஸ் ஃபைவ் லேயர்ஸ், தட் இஸ் கியூட்டிக்கல், எபிடர்மிஸ், மஸ்குலர் லேயர் அண்ட் தென் போட்ரியாய்டு டிஷ்யூஸ். ஓகேவா? டெர்மிஸ் ஓகே, இந்த மாதிரி திரும்பி சொல்கிறேன் பாருங்கள், கியூட்டிக்கல், எபிடெர்மிஸ், டெர்மிஸ், மஸ்குலர் லேயர் அண்ட் ஆல்சோ போட்ரியாய்டு டிஷ்யூஸ். அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாடி வால் ஆஃப் லீச் இன்க்ளூட் ஃபைவ் லேயர்ஸ். அது என்னென்னா கியூட்டிக்கல், இதுனா என்னென்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் என்னென்ன சொல்லுவோம்னாக்கா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கியூட்டிக்கல் கீழே இருக்கிறது தான் என்னென்னாக்கா எபிடெர்மிஸ். ஸோ விச் லைஸ் பிலோ த கியூட்டிக்கல். நெக்ஸ்ட்டு டெர்மிஸ் எங்கே அக்கறாக இருக்குன்னா இட் லைஸ் பிலோ த எபிடெர்மிஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். அதாவது எபிடெர்மிஸ் கீழே இருக்கிறது தான் டெர்மிஸ், அதில் வந்து என்ன ஆகுது கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மஸ்குலர் லேயர்ஸ் இட்ஸ் ஃபார்ம்டு ஆஃப் சர்க்குலர் அண்ட் ஆல்சோ த லாஞ்சிடியூடினல் மசில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அண்ட் தென் லாஞ்சிடியூடினல் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போட்ரியாய்டு டிஷ்யூஸ் லைஸ் பெனீத் லாஞ்சிடியூடினல் மசில்ஸ் அண்டு ஃபில்ஸ் த என்டையர் சீலம் அரௌண்ட் த கட். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஞ்சிடியூடினல் மசில்ஸ் வந்து இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதில் வந்து என்னன்னாக்கா என்டையராக வந்து சீலம் அரௌண்ட் த கட், சீலம்னாக்கா கேவிட்டி சரிங்களா. இது பாடி கட்னாக்கா இந்த ஸ்டொமக் பார்ட்டு, அந்த ஸ்டொமக் சுற்றி என்னன்னாக்கா கேவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அந்த அந்த ஸ்டொமக் சுற்றி தான் என்னன்னாக்கா இந்த லாஞ்சிடியூடினல் மசில்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்கானிஸ் எப்படி லோக்கோமோஷன் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். லோக்கோமோஷன் இன் லீச் இஸ் டேக்ஸ் பிளேஸ் பை லூப்பிங் ஆர் கிராவலிங் மூவ்மெண்ட். லூப்பிங் அப்படின்னா இது ரெண்டுமே மீனிங் ஒரே வார்த்தை, ஊர்ந்து போகிறது. நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் மூவ்மெண்ட். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் த மூவ்மெண்ட், லூப்பிங் ஆர் கிராவலிங் அண்ட் தென் ஸ்விம்மிங் மூவ்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து லூப்பிங் ஆர் கிராவலிங் மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் த மூவ்மெண்ட் இஸ் ப்ராட் அபவுட் பை த கான்ட்ராக்ஷன் அண்டு ரிலாக்ஸேஷன் ஆஃப் த மசில்ஸ். ஓகே, இந்த மூமெண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சுருங்கி விரியறதுக்கு அந்த ஆர்கானிசம். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த அட்டைப்பூச்சி மூவ் ஆகிறத பார்த்துருப்போம், சுருங்கி சுருங்கி போகும். லைக் தெரியாத
millipedes centipedes அது மாதிரி தான் இருக்கும் சரியா so the two suckers serve for attachment during movement on a substratum நல்லா கவனிங்கம்மா இது வந்து டூ சக்கர்ஸ் இருக்கு அது என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அதாவது டியூரிங் த மூமெண்ட் அண்டர்லேயிங் அதனுடைய பாடி என்னுடைய கீழே இருக்கும் இல்லையா அந்த லேயர் வந்து மூமெண்ட் ஆகிறதுக்காக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்விம்மிங் மூமெண்ட் என்ன இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா லிச்சஸ் ஃபும் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பர்ஃபார்ம் அன்டியூலேட்டிங் மூமெண்ட் இன் வாட்டர் நல்லா கவனிக்கணும் இது ஸ்விம் பண்ணும்போது வெரி ஆக்டிவாக இருக்கும் ஆனால் அதனுடைய மூமெண்ட்டை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஆக்டிவாக இருக்கும் அதனுடைய லெக் பார்ட் மாதிரி இருக்கும் இல்லையா அதாவது அந்த மசில் பார்ட் மூவ் ஆகும் இல்லையா அது வந்து எப்படி இருக்கும்னாக்கா இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் எப்போன்னு பார்த்தா வாட்டரில் இருக்கும் போது தேங்க்யூ சில்ட்ரன்